உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் வாக்கு இந்த தலைப்பின் கீழாக நல்ல சத்தியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு யோசுவா ஏழாம் அதிகாரத்தில் நாம் இங்கே ஒரு காரியத்தை படிக்க இருக்கிறோம் ஆக்கானின் தேசம் யோசுவா ஏழாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது அந்த சம்பவத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிற சத்தியங்களை நாம் படிக்க இருக்கிறோம் தேவன் நம்மோடு கூட இடை பெறுவாராக என்னோடு கூட யோசுவா ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துக்கு வரும்படி அன்போடு நான் அழைக்கிறேன் சகல வெள்ளியும் பொன்னும் வெங்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும் என்றான் என்ன நடக்கிறது இங்கே அப்படின்னு சொல்லி நாம் படிக்க வேண்டும் இஸ்ரவேல் மக்களும் ஆவிக்குரிய இஸ்ரவேல்னு சொல்லிக்கொள்ளுகிற நாமும் ஒரே நிலையில தான் இருக்கிறோம் இருவரையும் ஆண்டவர் அபரிதமாய் ஆசுவதித்தார் எல்லா தோல்விகளையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் எப்பொழுதெல்லாம் வழி விலகி போகிறோமோ எடுத்து நம்மை சீர்படுத்தி வழியிலே வைக்கிறார் ஆனால் கடைசியில் இஸ்ரவேல் தேசமும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் செய்தது நாமும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் செய்கிறோம் எரிகோ அந்த பட்டணத்தை யாராலுமே பிடிக்க முடியாது அலெக்சாண்டர் உலகத்தையே ஆட்சி செய்தாலும் அவராலும் பிடிக்க முடியாத பட்டணங்கள் இருக்கதான் செய்தது என்பதை நாம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம் யோர்தான் அதை கடந்து எரிகோ அதை தகர்த்து இயேசுவின் சேனை முன்னேறி கொண்டிருக்கிறது இந்த முன்னேற்றத்தை நாம் பார்க்கும் பொழுது முதற்கனி முதற் பலன் எதையெல்லாம் அவர்கள் பார்த்தார்களோ அதை வைத்து நாம் பிழைத்து கொள்ளலாம் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நீ என்னாதே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் இந்த மனநிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் இந்த உலகத்தில் உயர்வாய் நினைக்கிற தங்கம் வெள்ளி நாளான எந்த பொருளும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனநிலையை ஆண்டு நமக்கு கொடுக்குறார் பொதுவாக நம்ம காதில் மூக்கில் போடக்கூடாது கையில் காலில் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு கிலோவுக்கு அரை கிலோவுக்கு நம்ம ஒரு பெரிய செயினை தா தாலி செயினாக மனைவிக்கு போட்டுருவோம் எந்த ஒரு உயர்வான பொருளும் இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் முதற்கனி எதுவாக இருந்தாலும் இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம் அது நம்முடைய பொக்கிஷமாக இருக்கலாம் நம்முடைய வருமானமாக இருக்கலாம் நம்முடைய நேரமாக இருக்கலாம் நம்முடைய தாளந்துகளாகவும் இருக்கலாம் வாடி போன பூவை எந்த ஒரு மகனோ மகளோ எடுத்துக்கொண்டு இன்னொரு நபரை நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று சொல்லி ப்ரொப்போஸ் பண்ண மாட்டாங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு எதா கொடுக்குனாலும் சரி சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரயாசப்படுகிறோம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே ரெண்டு வாரமும் எப்போ பார்த்தாலும் நம்ம கரிமீனே சாப்பிட்றோம் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுவோன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு பயிர் கஞ்சி சாப்பிடுவோம் பழைய சோறு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அன்னைக்கு பழைய சோறு ரெடி பண்ணியாச்சு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வந்துட்டாங்க உடனே என்னுடைய மனைவி சொன்னாங்க என்னங்க திடீர்னு இப்படி வந்துட்டாங்க என்ன பண்ணலாம் சரிம்மா நம்ம பழைய சோறே போடு எங்கள் மனைவி சொன்னாங்க அவங்க மனசில் தான் திட்டிகிட்டு இருப்பாங்க நீங்கள் தயவு செய்து போய் ஒரு அரை கிலோ இதை வாங்கிட்டு வந்துடுங்க அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுதே முதற் பலனாக நல்லதாக கொடுக்க வேண்டும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மனிதன் இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் நினைக்கிறதுல எங்கே குறை இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய பலன் ஆண்டூருக்கு கொடுக்குறோமா வாலிபனே உன் வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்படுகிறது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பத்து பதினஞ்சு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு குடிச்சிட்டு ஒரு கிட்னியை டேமேஜ் பண்ணிவிட்டு ஒரு லிவர் இருக்கும் பொழுது நான் ஊழியக்காரனாக வரப்போகிறேன்னு சொல்லி எப்படியாவது ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டு ஊழியர் செய்யும்போதும் அந்த பழைய தப்பெல்லாம் கண்டினியூ பண்ணுறோமா நம்முடைய பெலன் ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிறதா நம்முடைய வாழ்நாள் ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிறதா நம்முடைய வேலை ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிறதா நம்முடைய செழிப்பான காரங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிறதா நானூறுரூபா வருமானம் வந்தால் நாற்பது ரூபா டைத்து வைக்கிறதுல பிரச்சனை வராது நாற்பதாயிரம் சம்பளம் வந்தால் நாலாயிரம் டைத்து வைக்கிறதுல பிரச்சனை வராது நாலு லட்சம் சம்பளம் வரும்போது நாற்பதாயிரம் டைத்து வைக்கும்போது யோசனை வரும் நாற்பது லட்சம் சம்பளம் வாங்கும் பொழுது நாலு லட்சம் டைத்து வைக்கிறது பெரிய சோதனையாகவே மாறுகிறது நீங்கள் இதில் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா எத்தனை கோடி ஆனாலும் சரி பத்தில் ஒரு பங்கு கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று சொல்லி தசம பாகத்தை நாம் மேன்மைப்படுத்துகிறோம் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட்டு இந்த தசோபாகம் திருச்சபை சீராக பயன்படுத்தப்படுகிறதா இதை கொடுக்காமல் இருந்தால் தான் அவங்களுடைய செவிகள் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் நம்ம தசோபாகம் கொடுக்குறோம் அவங்க சம்பளத்தை எடுத்துக்கிட்டு நம்மை மதிக்கவே மாட்டுறாங்க ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குதா தசோபாகம் நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க மனிதனுக்கா தேவனுக்கா நீங்கள் மனிதனுக்கு கொடுப்பீ என்று சொன்னால் கொடுக்காதீங்க நீங்கள் தேவனுக்கு கொடுத்திருந்து சொன்னால் உங்களுக்கு ஆசீர்வாதம் பொதுவாக நமக்கு பழக்கம் என்னென்னா உபயம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேரில் ஒரு ஃபேனை வாங்கி மாட்டிடுறது உபயம் என்று சொல்லி ஒரு பொருளை கரெக்டாக கொடுத்துடுறது அப்படி மண்ணுக்கடியில் ஏதாவது செய்தால் கூட அதுக்கு ஒரு பெரிய போடை வச்சு பண்ணிடுறது நாம் கொடுக்கிற முதற்கனி முதற் பலன் தசமபாகம் மனிதனுக்கு கொடுக்குறோமா இறைவனுக்கு கொடுக்குறோமா இதை நாம் யோசிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் பத்து சதவீதம் ஆண்டவருக்கு கொடுத்த பிறகு நம்ம கையில் இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் தான் ஆனால் ஆண்டவுடைய ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசிர்வாதத்தை கொடுக்குறார் நிறைய நம்முடைய ஊழியத்தினுடைய முன்னோடிகளை நீங்கள் படிச்சிங்கன்னா முட்டை விற்கிறவங்க கீரை விற்கிறவங்க காய் விற்கிறவங்க பழம் விற்கிறவங்க வேலை செய்கிறவங்க டெய்லரிங் வேலை செய்கிறவங்க பைக்கு பஞ்சர் பண்ணுறவங்க பஞ்சர் ஒட்டுறவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் சம்பளத்துக்காக வேலை செய்கிறவங்க தான் ஒரு நாள் லீவு போட்டுட்டால் அந்த எஃபெக்ட் அடுத்த நாளுக்கும் இருக்கும் இந்த நாள் நம்ம இருந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சம்பளம் கிடச்சிருமே இப்படியாவது நம்ம எடுத்து நம்முடைய பிள்ளைக்கு ஒரு லாக்டோஜனோ பால் பவுடரோ வாங்கிடலாமே அந்த சூழ்நிலை இருக்கும் எப்படியாவது க சம்பாதிச்சு ஒரு குண்டுமணி தங்கம் எடுத்து என் மனைவிக்கு ஒரு தாலிச்சைன் வாங்கிடலாமே இந்த எண்ணம் இருக்கும் தேவைகள் அதிகமாகவே இருக்கதான் செய்கிறது ஆனாலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன் என்று சொல்லி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை ஏன்னா தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் நூறு ரூபாயை வைத்து செலவு செய்வது ஒரு பக்கம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து பத்து ரூபாய் தேவனுடைய ஊழியத்துக்கென்று திருச்செபிலை கொண்டு வந்து கொடுத்த பிறகு தொண்ணூறு ரூபாயை ஆண்டவரே நான் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் கேள்வி கேட்கும் பொழுது அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து அந்த தொண்ணூறு ரூபாய் அடுத்த மாதம் சம்பாலம் வரும் வரைக்கும் போதுமானதை இருக்கும்படி ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார் தேவன் இல்லாமல் தசோபாகம் கொடுக்காமல் நீங்கள் வைத்திருக்கிற நூறு ரூபாய் உங்களுக்கு பெரிதாய் நினைக்கலாம் ஆனால் அதில் ஆண்டவுடைய ஆசீர்வாதமும் தேவன் நம்மோடு சேர்ந்து பங்காளியாக இருந்து நம்முடைய குடும்பத்தை நடத்துகிற கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிற என்ற வசனமும் அர்த்தமற்றதாய் போகிறது ஆண்டவருக்கு கொடுத்த பிறகு அந்த தொண்ணூறு ரூபாயோடு ஆண்டவடத்தில் ஜோம் பண்ணி ஆண்டவர் நம்மோடு கூட கை கொடுத்து ஐந்தப்பம் இரண்டு மீனை ஆசீர்வதித்தது போல இதை ஆசுவதினு சொன்ன பிறகு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அது ஒரு பெரிய ஆசிர்வாதமாய் மாறுகிறது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது யோசுவா ஆறாம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் முதற்கண்ணியும் தங்கமானாலும் வெள்ளியானாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது யோசுவா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் இருநூறு வெள்ளி சேக்கலையும் ஐம்பது சேக்கள் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் ஆகான் இங்கே நாங்கள் பார்க்குறோம் கொள்ளை அடிக்கும் பொழுது எல்லாரும் கொள்ளை அடிக்கிறார்கள் கொள்ளை அடித்த பொருள் எல்லாம் எங்கே கொண்டு வரணும் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும் பொதுவாக இருக்கணும் கம்யூனிசம் என்ன சொல்லுது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும் போராட்டத்தின் மூலமாக தான் சமுதாயத்தை நாம் வெற்றி சிறக்க பண்ண முடியும் உயர்த்த முடியும் இங்கே வறுமை இருக்கக்கூடாது எல்லாரும் மன்னர்கள் என்று சொல்லி சொல்லுகிறது வேதத்தில் அதை சொல்லப்பட்டதுதான் எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் ஆனால் அந்த கொல்லையில் எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை எங்கெல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் ஆக்கானுக்கு இருந்துச்சு அதனால் அந்த காலத்தில் எதெல்லாம் உயர்வாக இருந்துச்சோ அதெல்லாம் கண்ணில் பட்டோன்னே கொண்டு வந்து கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காரு இவர் வீட்டுக்குள்ளே பதச்சி வச்சிட்டார் அங்கே போர் வீரர்கள் சண்டை போட்டுருக்காங்க உயிரை கொடித்து எதிரிகளை அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் இங்கே ஒருவர் மாத்திரம் அந்த காசை எடுத்து இங்கே வச்சுருவோம் இந்த இதை எடுத்து இங்கே வச்சிருவோம் இந்த எண்ணத்தை ஆண்டவர் மாத்திரமே அறிந்திருக்கிறார் யாருக்குமே தெரியாது பாருங்க நடந்தது என்ன பெரிய யோர்தானை அவர்கள் கைப்பற்றிட்டாங்க அடுத்தது பக்கத்தில் ஆயி பட்டணம் அப்போ யோசுவாவினுடைய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பேரை அனுப்புனா போதும் அங்கே சீக்கிரமாக அதை தகர்த்து அதை எரித்து விட்டு நம்ம வந்துடலாம் நமக்கு அது அடிமையாக மாறிடுன்னு சொல்லி அந்த நிலைமைக்கு போய் அப்படிதான் எண்ணங்கள் இருந்துச்சு ஆனால் யோர்தானிலே அவர்கள் நம்பிக்கையோடு கடந்து வந்த அந்த நிலைமை வேறு எரிகோவை அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே எக்காலம் ஊதி பானை உடைச்சு வெற்றி சிறந்தது வேறு கையினாலேயே இங்கே போய் சண்டை போட்டிருக்காங்க தன்னுடைய பலத்தையெல்லாம் செலவழிச்சிருக்கிறாங்க முப்பத்தி ஆறு பேர் இறந்து போகிறாங்க ஒரு தனி மனிதனுடைய பாவம் அவனை மாத்திரம் பாதிப்பது இல்லை அவனுடைய குடும்பத்தை பாதிக்கிறது அவனுடைய கோத்திரத்தை பாதிக்கிறது பன்னிரெண்டு கோத்திரமாக இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் பாதித்து அவளுடைய போரும் தோல்வி அடைந்து விட்டது நம்ம அட்வன்டேஸ்ட் என்ன சொல்கிறோம் மாபெரும் ஆன்மீக போராட்டம் மாண்மகம் ஆன்மீக போராட்டம் பரலோகத்தில் யுத்தம் உன்றாயிட்டு அப்படி அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே இருக்கிறோம் எல்லாமே சரிதான் ஆனால் ஆக்காணை போல நாம் இருக்கிறோமா வாக்குத்தம் என்ற தலைப்பின் கீழாக யோசுவாவின் புத்தகத்தில் ஏழாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் முழு இஸ்ரவேல் மக்களும் பாவம் செய்ததாக வேதம் நமக்கு குறிக்கிறது அப்போ அங்கே சீட்டு போடுறாங்க சீட்டு ஒரு கோத்திரத்தின் மேல் விழுகிறது அந்த கோத்திரத்தில் சீட்டு போடுறாங்க அது ஆக்கான் மேல் விழுகிறது ஆக்கானை கொண்டு வந்து வச்சிட்டு வச்சுட்டு இப்போ நீ உண்மையை சொல்லு அப்படின்றாங்க அப்போ சொன்ன வசனம் தான் யோசுவா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் நன்மை செய்வது அவசியம் இது நன்மை என்று தெரிந்து அதை செய்யாமல் போவது பாவம் என்பதையும் நாம் இங்கே பார்க்குறோம் இரண்டு நாளாகும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத விட்டு திரும்பினால் ஆண்டவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் யோசுவா ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் யோசுவாவிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை ஏறக்குறைய இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் போய் ஆயை முறியடிக்கலாம் எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள் முதலாவது பெருமை யோர் தானேயே காலி பண்ணிட்டோம் ஆயி பட்டணமாக இஸ்ரேவேல் மக்களுக்கு அந்த பெருமை இருந்துச்சு உங்களுக்கு அந்த பெருமை இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுக்கு வருதுன்னா முன்னாடி நடந்த ஒரு அற்புதத்தை நாம் நிகழ்த்தியது போல் நம்பி அடுத்த செய்ய வேண்டிய நம்முடைய கடமைகளை பெருமையோடு கையாளுகிறோம் சோதனைக்குள் உட்படுகிறோம் பிரச்சனைக்குள்ளாய் போகிறோம் ஒன்றுக்கு ஒருந்தையார் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நிற்கிறேன்னு சொல்லி நினைக்கிறவன் விழாது இருப்பானாக நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டு சொல்கிறது விழுக்கைக்கு முன்பாக பெருமை முன்னோடியாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இரண்டாவதாக தேவன் என்னோடுதான் இருக்கிறார் என்பதை நாமே சொல்லிக்கொள்வது பெருமை இருக்கும் பொழுது ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் அவர் நம்ம கூட இருக்கிறது கிடையாது உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நரிகள் திராட்சை தோட்டத்தை சீரெடுக்கிறது என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருஷம் பாக்ஸிங் சாம்பியன் முகமத் அலி அவரோடு கூட ஜோ ஃப்ரெஜியர் சண்டையிட வேண்டும் முகம்மத் அலி சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் வாழ்ந்தவர் எல்லாரையும் நான் தோர்த்தடிச்சிட்டேன் நான் ரொம்ப அறிவாளி நான் திறமைசாலி நான் தான் இங்கே ராஜா இந்த இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நான் தான் என்று சொல்லி அவர் பேசிக்கொண்டே இருந்தார் என்னுடைய முத்திரை எல்லா இடத்துக்களும் இருக்கிறது என்பதை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் என்னுடைய இரத்தத்தை நான் டேஸ்ட் பண்ணதே கிடையாது அப்படின்னா என்னை யார் அடித்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் பெருமையாய் பேசி கொண்டிருக்கும் பொழுது எதிரே இருக்கிற ஜோ ஃப்ரெசையர் மிகுந்த கடின உழைப்போடு மிகுந்த ஜாக்கிரதையோடு சண்டை எடுத்து முகமது அலியை முதல் முறையாக தோற்கடிக்கிறார் நம்முடைய அனுபவம் நம்முடைய திறமை நம்முடைய பழைய அற்புதங்கள் இதையெல்லாம் நினைத்து எதிரே இருக்கிற சவால்களை சந்திப்போம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் சிம்சோனுக்கு ஒரு பெரிய பெருமை இருந்துச்சு அவன் எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டான் அந்த பெண்ணுடைய சுகத்துக்காக அந்த பெண் வஞ்சனை செய்தான்னு சொல்லி அவனுக்கு தெரியாது அவனுடைய பெலன் எல்லாம் போன பிறகு வழக்கம் போல் சிம்சோன் எழுந்து அதை உடை தெரிய பிரயாசப்படுகிறார் கட்டுகள் ஒன்றும் செய்ய முடியலை என ஆவியானவர் போயிட்டார் சவுல் வழக்கம் போல் ஆண்டவர் கூட இருக்கிறான்னு நினச்சிருக்கிறாரு ஆனால் ஆவியான அவற்றிருந்து போயிட்டார் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் போயிட்டாரா இருக்கிறாரா பெருமை இரண்டாவது நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என் கூடையே இருக்கிறான்னு சொல்கிற ஒரு எண்ணம் மூன்றாவது ஜபம் இல்லாமை நிறைய நேரம் நமக்கு எல்லாத்துக்குமே நேரம் இருக்கும் ஜபம்ன்றதுக்கு நேரம் இருக்காது ஜெபம்னா என்ன தெரியுங்களா ஆண்டவரே இந்த ஆயுதத்தை எனக்கு பயன்படுத்த தெரியாது நீங்கள் கற்றுத்தாரும் என்று சொல்லி முழங்கால் என்ன அவட்ட கேட்குறது அவர் ஞானத்தை கொடுக்கிறார் அந்த ஆயுதத்தை பயன்படுத்த அறிவை கொடுக்கிறார் வெற்றி நமக்கு உரியதாகிறது நாம் அதை கேட்காதபடிக்கு நம்மளையே எல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய பலனை நாம் சார்ந்திருக்கிறோம் நம்முடைய அறிவை நாம் சார்ந்திருக்கிறோம் நம்முடைய அனுபவத்தை சார்ந்திருக்கிறோம் ஜெபம் இல்லாத வீடு ஜெயம் இல்லாத வீடாய் மாறுகிறது ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது யோசிக்க வேண்டிய காரியமாக இருக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனை சகோதரியே ஜெபம் செய்வது மிகவும் அவசியம் என்பதை மறந்து போகக்கூடாது ஆக்கான் ஜெபத்திலே கடந்து போயிருந்தா அவர் செய்கிறது தப்புன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய தவறின் மூலமாக குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கும் தேசம் தோல்வியடையாமல் காப்பாற்றப்பட்டிருக்கும் இது நமக்கு ஒரு படிப்பனையாய் வைக்கப்பட்டிருக்கிறது பெருமை ஏசு என்னோடுதா கன்ற எண்ணம் அவர் கூட தெரியாதபடிக்கு இருக்கிற பெருமை மூன்றாவதாக ஜெபம் இல்லாத வாழ்க்கை இது எல்லாம் ஆக்கானின் தோல்விக்கு இஸ்ரவேல் தோல்விக்கும் காரணமாயிருச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன செய்ய போகிறீங்க வாக்கு தத்தம் காணாம நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது தேவன் உங்களை ஆசு வதிக்கும்படியாக உங்களுக்காய் நான் ஜெபிக்க பிரயாசப்படுகிறேன் ஜோம்பனோமா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி இன்றைக்கு இயேசுகிட்ட நீங்கள் வாங்க இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை ஜெவிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட நபருடைய பாவம் குடும்பத்தையும் கோத்திரத்தையும் முழு தேசத்தையும் தோல்வி செய்ததை நாங்கள் பார்க்குறோம் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தேவனுக்கு தெரியாமன்னு சொல்லி நாம் நினச்சி எல்லா தவறுகளும் செய்கிறோம் ஆண்டவர் இது என்ன ஒரு பெரிய தப்பா யாராரோ என்னென்னமோ செய்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் நியாயப்படுத்துகிறோம் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாக்கு தத்தம் என்ற ஒரு எண்ணத்தை வைத்து காணாமல் நோக்கி பிரயாணம் பண்ணும் பொழுது எங்களுக்கு எந்த இச்சையிலும் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க பெருமையை விட்டு தற்பெருமையும் விட்டு ஏய்சு எங்கள் இடத்துலேருந்து போகாதபடிக்கு அவரை பிடித்து கொண்டு ஜபத்திலே இருக்க ஆண்டவர் கிருவை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் இந்த செய்தியை பார்க்குற கேட்குற இந்த செய்தியை மற்ற விடத்தில் பகிரப்போகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும் ஹோப் டிவி ஊழியங்களை தாங்குகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும் எய்சுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் உங்கள் அனைவரையும் மாசுவதிப்பாராக ஆமேன்